ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஸோ யார் யார் லைன் இருக்கிறீங்களோ நம்ம கிட்ட ஜாயின் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி ஒரு குட்டி லைஃப், ஒரு குட்டி 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 லைஃப் பார்க்குறவங்க ஹாய் சொல்லலாம். ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ்புக்கில் வந்து நிறையா சேஞ்சஸ் நடந்திருக்குது. ஸோ சம்டைம்ஸ் நம்மளுக்கே வந்து ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. ஹாய் பார்க்குறவங்க கீழே ஹாய் சொல்லுங்கள், அப்போ அக்காவுக்கு தெரியும். நம்ம ஹாய் சொன்னீங்கன்னா அக்கா பார்க்க முடியும், நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு. எல்லோரும் லஞ்ச் எடுத்துட்டிங்களா? ஸோ ஆக்சுவலி நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கு நான் லைஃப்பில் வந்தேன், பட் லைஃப்பில் வந்தோடனே நான் ரொம்ப நேரம் லைஃப்பில் இருந்தேன், பட் யாருமே வியூவர்ஸ் வந்து அங்கே காட்டல. பிகாஸ் இப்போ சிஸ்டம் எல்லாமே மாற்றிருக்காங்க, நிறையா சிஸ்டம் மாற்றிருக்காங்க. பிரியா டிவி ஹாய் அக்கான்னு சொன்னி, ஹாய் அம்மா பசட் அப்படின்னு. லஞ்ச் எடுத்துட்டீங்களாடா? லஞ்ச் எடுத்துட்டீங்களா அக்கா? இப்போ தான் லஞ்சு சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா? பிரியா தேவி, எஸ்கே சரீஸ் கேஎன் வெங்கட், ஹாய் அக்கா. ஹாய் டா செல்லம், எப்படி இருக்கீங்க? பரிமலா சுக்தேவ் ஹாய் அக்கா, ஹாய் ஹாய் ஹாய். கலைவாணி ஹாய் ஹாய் ஹாய். எல்லோரும் லஞ்ச் எடுத்துட்டீங்களா? ஸோ மாலா ஹாய் ஹாய், எப்படி பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு மாலா? எப்படி என்னது அவங்க என்ன சொன்னால் சர்ப்ரைஸ் டாக் கிஃப்ட் செய்கிறீங்களா? எப்படி போயிட்டுருக்கு பிஸ்னஸ் எல்லாம்? ஸோ இந்த மதர்ஸ் டேயில் வந்து நிறையா ஆர்டர்லாம் வந்திருக்கணும் எல்லாத்துக்கும். ஸோ நம்மளுக்கும் வந்து நிறையா சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க, பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண வரைக்கும் அந்த சப்போர்ட் வராமல் இருந்தால் கூட பரவாயில்ல, பட் ஸ்டில் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி தட் எல்லோரும் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. பிரேம் சுப்ரமணியம், பிரேம் ஹவாயு ஹவாயு, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நன்றி அக்கா லைஃப்க்கு வந்தோன்னு எல்லாம். மிஸ் யூ மாமி, மிஸ் யூ டூ, மிஸ் யூ டூ. விசா லக்ஷிப், விசாலாட்சிப், விசாலாட்சிப் ராமசாமி வணக்கம், வணக்கம் வணக்கம். எல்லோரும் லஞ்ச் எடுத்துட்டீங்களா? இன்றைக்கி வீட்டில் சமைச்சிட்டிங்களா? ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆஃபீஸில் உக்காந்துட்ருக்கேன். ஸோ ஆஃபீஸில் உக்காந்துட்ருக்கேன். ஆல் குட்மா, டுடே ஒன்லி ஃப்ரீமா, டூ டேஸ் பிஸி, குட் குட் குட். காலையில் எனக்கு கூட ஒருத்தவங்க சர்ப்ரைஸ் கிஃப்ட் செய்கிறவங்க தான் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் அவங்க லைனில் இருக்காங்களோ எனக்கு தெரியல. அவங்களுக்கு வந்து நாட் யட் ஹவ் பட் யூ ஹேவ் டேக்கன் யூ லஞ்ச். இப்போ தான் நான் சாப்பிட்டேன், சாப்பிட்றதுக்கு பிறகு தான். இதுக்கு முன்னுக்கு லைஃப் ரெண்டு வாட்டி செஞ்சேன், நோட்டிஃபிகேஷன் யாருக்குமே போகல. ஆக்சுவலி ஃபேஸ்புக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வருது, இப்போ நிறைய ப்ராப்ளம் வருது. ஐ டோன்ட் நோ வை இவ்வளோ ப்ராப்ளம் வருதுன்னு தெரில. நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போக மாட்டுறது. அவங்க லைஃப் செய்கிறப்ப கூட நம்ம எதுவும் ஒரு சிஸ்டம் தட்டுற மாதிரி இருக்குது, மண்டே சுற்றுது சரியா. எல்லாமே எப்படி ஸ்னாங்காக வரணும்னு நினைக்கிறோம், ஆனால் திரும்ப எப்படி இருந்தாலும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் கொண்டாந்து விடாமல் கிடைக்காது. ஸோ அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு இந்த மதர்ஸ் டேயில் வந்து கிட்டக்கிட்ட நீங்கள் வந்தால் யாருமே இருக்க முடியும், நீங்கள் வந்தால் வராமல் இருக்க முடியுமா? தேங்க்ஸ் சிஸ்டர் பிரேமா சுப்ரமணியம் சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் நினச்சிருக்கீங்க போடுறதுக்கு எனக்கு பொறைய ஏறிடுச்சு. தமிழ் செல்வி ஹாய் செல்லம், ஹாய் ஹாய் ஹாய். பரமேஸ்வரி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? குட் ஆஃப்டர்நூன் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க, குட் ஆஃப்டர்நூன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து காலையிலே கஸ்டமர் வந்தாங்க, பரமேஸ் கஸ்டமர் வந்தாங்க. இப்போ பிகேபி போட்டுட்டானுங்க மறுபடியும். நல்லபடியாக ரெக்க கட்டி பறந்துட்டு இருந்தோம், ஹாலில் சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தோம். திருப்பி பிகேபி போட்டு தருமா, கொஞ்சோண்டு ரெக்கையை மறுபடியும் உடச்சிட்றாங்க. ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது. சூஸ்தாலாய்ட் ஹாய் வணக்கம், நமஸ்தே துர்கை மாறன் ஹாய் அம்மா, ஹாய்டா செல்லுங்களா, ஹாய் ஹாய் ஹாய். எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 புக்கே வந்துருந்துச்சுமா. ஆஃப்டர் ஸோ லாங் டைம் ஐ வாட்ச் அம்மா லைஃப். நான் மாதத்தி அன்னைக்கு காலையிலையும் மாலையிலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் செல்லம், நிறைய ஷேரிங் போச்சு. அதான் சொன்னேன் சம்திங் ராங் வித் த ஃபேஸ்புக், எங்கேயும் ராங். போன வாட்டி அம்மாவோட அந்த ஐ மீன் இந்த டைமில் வந்து மதர்ஸ் டே வந்து கிட்டத்தட்ட 490-480 ஷேரிங் போச்சு. ஷேரிங் மக்களே எல்லாமே செஞ்சு விட்டுருந்தாங்க, ஐ மீன் நிறைய செஞ்சுருந்தாங்க, பட் வியூவர்ஸ் ரொம்ப குறைவாக இருந்தாங்க. எங்கேயோ இடிக்குதுமா இந்த ஃபேஸ்புக்கார, ரொம்ப பணக்காரங்களாம் ஆகிட்டாங்க போல் இருக்கு. அதனால் எல்லாரும் இப்போ ரொம்ப பேர் லைஃப் தெரிஞ்சாலும் அவனும் கடுப்பாயிருந்துருமா, என்னென்னமோ சிஸ்டம் எல்லாம் மாற்றிட்டு வந்துட்டாங்க போல் இருக்குடா. அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா என்னடா வியூவர்ஸ் குறைவாக இருக்கிறாங்களே அப்படின்னு. பட் ஓகேலா,
ஸோ நிறைய பேர் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ரெண்டு வாட்டியும் அம்மா வந்து லைவ் செஞ்சுருந்தேன். இன்ஃபேக்ட் கீழே கூட தினேஷ்குமார், தினேஷ் ஹாய் அம்மா, ஹாய் ஹாய் ஹாய், கீழே யாரோ என்கிட்ட பேசணுன்னு திரும்ப ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கீங்க, ஆனால் எனக்கு யாருன்னு தெரில. யார் ரிக்வெஸ்ட் கொடுக்குறீங்களோ மேலே வந்து நான் தான் கொடுத்தேன்னு சொன்னீங்கன்னா நம்ம பேசலாம். அன்பு கவி, ஹாய் ஹாய் சிஸ்டர், ஹாய், ஐ ஆல்சோ டூயிங் சர்ப்ரைஸ் டெலிவரி சிஸ் செராஸ். ஓ, செராஸில் செய்கிறீங்களாம்மா, வெரி குட். அவங்க வந்து என்கிட்ட வந்து பேன் பர்ஃப்யூம் வந்து 40 ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு தான் வந்து டிபாசிட் போட்டாங்க காலையிலே பண்ணிவிட்டு. அம்மா ஃபாதர்ஸ் டேக்கு எனக்கு அனுப்பி விடுங்க அம்மான்னு சொன்னாங்க. நான் வந்து ஃபாதர்ஸ் டேக்குன்னு அம்மா மேபி ஐ எம் நாட் சி ஃபேஸ்புக் பாஸ் 1 week, 2 busy டூயிங் மதர்ஸ் டே. வெய் சல்லா துர்கை மாறேனா, காலையில் நீங்கள் தானே சல்லா கேட்டிங்களா துர்கை மாறே? நீங்கள் தான் என்கிட்ட கேட்டீங்க, அதாவது பேன் பர்ஃப்யூம் நீங்களா? எனக்கு சரியாக தெரியல, துர்கை மட்டும் பாட்டுருது, ஆனால் நீங்கள் தான் எனக்கு தெரியல. ஸோ 40 கேட்டிருந்தாங்க ஃபாதர்ஸ் டேக்கு வந்து அனுப்பணும் அப்படின்னு. ஸோ பேங்கினும் காசு பண்ணியிருந்தாங்க. கீழே யாரோ வந்து சேட் பண்ணுறதுக்கு ரிக்வெஸ்ட் அனுப்பியிருக்கீங்க, எனக்கு யார் அனுப்பியிருக்கீங்க எனக்கு தெரியல இந்த இடத்துல. ஸோ போனாடி மதர்ஸ் டே லைஃப் வரப்போ கொஞ்சம் கோமாக வந்தேன், சரியா? ரொம்ப கொஞ்சம் கோமாக தான் இருந்தேன். பிகாஸ் நிறையா பேர், எஸ் அம்மா நீங்கள் தான் சொன்ன, நீங்கள் தானே, ஓகே ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அம்மா, நிறைய கிஃப்ட்டு, ஐ மீன் மதர்ஸ் டே சர்ப்ரைஸ் செஞ்சுருக்கீங்க இந்த வாட்டி. ஸோ வெரி குட்லா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது நம்மளுக்கு வந்து ஒன் டைம் வந்து ஒரு பிஸ்னஸ் வரப்போ அப்படியே பக்க பக்க பக்கம்னு அடித்து நம்மளுக்கு எடுத்துக்கணும். நம்ம அதாவது காற்று அடிக்கிறப்ப துட்டி கொண்டு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வீட்டில் இருந்து கூட நீங்கள்லாம் வந்து ஒரு தனியாக ஒரு பிஸ்னஸ் ஒன்று செய்கிறீங்க பாருங்கள். ஐ டூ டிபாசிட் ஃபார் பேன் ஃபிஃப்டி ஃபோர் ஃபாதர்ஸ், ஏசி எஸ் கேனோ, நீங்கள் தான் சொல்லணும். ஆமாடா ஷீரம், நெக்ஸ்ட் மந்த் கேன் கே ஷுவர்டா அம்மா, கண்டிப்பாக 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 கிடச்சிடும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் ஆடா செல்லாம், தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். ஸோ அன்றைக்கி அம்மா கொஞ்சம் கோமாவும் நானும் வந்தேன். அதான் கோமா இல்லை, அதாவது மாதிரி எனக்கு ரொம்ப லைன் பிரேக்கிங்க்கா அம்மா வச்சிடலாம், லைன் பிரேக்கிங்காக பண்ணுது இந்த லைன் வேறு எப்போ பாரு, இது ஒன்று சரி, இதையும் பண்ணி விட்ருவோம். இப்போ சரியாக இருக்காடா, இப்போ சரியாக இருக்காம்மா, இப்போ ஓகேயா இருக்கா? இல்லை அப்படி நடந்துக்கிட்டே பேசிட்டேம்மா, சரியா? ஆக்சுவலி மாதர்ஸ் டே பீப்புள் ஃபீட்பேக் வாஸ் வெரி குட். எஸ் அம்மா, பீப்புள் ஃபீட்பேக் வெரி குட், ஓகே, தட்ஸ் குட், தட்ஸ் குட். ஸோ ஆக்சுவலி இப்போ பிகேபி போட்டாங்க, பிகேபி போட்டனால உண்மையாலே சொல்கிறேன், கை காலெலாம் நம்மளுக்கு ரெக்க உடஞ்ச மாதிரி நம்மளுக்கு போயிடுது. என்ன செய்யலாம் அடுத்துன்னு சொல்கிறப்ப வந்து ரொம்ப ஒரு மண்டலாம் கொஞ்சம் அப்படியே ரணகலமாக ஆகிற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் அம்மா ஒன் ஃபாதர்ஸ் டே லேட் ஆகி வாட்ஸ்அப் அம்மா, ஷுவர் 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 கண்டிப்பாக. ஸோ என்ன செய்யலாம் அடுத்து அப்படின்னு நினைக்கிறப்ப என்ன செய்யலாம்க்கா லேட்டு வாட்ஸ்அப் மீ பட் பர்ஃப்யூம் ஷூ அம்மா, தமிழ் செல்வி அம்மா, கண்டிப்பாக எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பிடேன் செல்லமே, எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பிடா. அப்போ என்ன செய்யலாம்னு நினைக்கிறப்ப அடுத்து நம்ம என்ன செய்யலாம், அடுத்து என்ன செய்யலாம், நம்ம ஏதாச்சும் ஒன்று சாதிச்சு வந்துக்கிட்டே இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பாட்டில் பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் நான் வந்து கஸ்டமர் வந்து ரெடியாக வந்து நான் வந்து பிளாக்ல போட்டு வச்சுருவேன். அதாவது 12 months இல்லை அடுத்த வருஷம் 2 months வரைக்கும் கஸ்டமர் வந்து நம்ம வந்து ஃபுல் ஃபிச்சிருவோம். ஒரு கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட பேசுகிறப்ப அவங்ககிட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்ம உட்காந்து பேசுகிறோம். இந்த மாதிரி கொரோனா வந்து பிகேபி டைமில் கொரோனா வந்து நம்ம ஒன்று செய்யணும்னு நினைப்போம், பிடிச்சி கீழே தள்ளுற மாதிரி இருக்குது. எஸ் கஸ்ட்ரஸ் ஃபார் எம்சிஓ, கண்டிப்பாகம்மா. எம்சிஓ டைமில் நான் கொஞ்சம் அப்படியே திருப்பிறேன், நீங்கள் கொஞ்சம் பார்க்கலாம் அக்கா சொல்கிறது உண்மையாக இல்லையான்னு. திருப்பிறேன் பாருங்கள், போட்டை பாருங்கள், போட்டை பாருங்கம்மா, நீங்களே போட்டை பாருங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும், சரியா? அவ்வளோ ஒரு நம்ம வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட உட்காந்து மணிக்கணக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்ககிட்ட அவங்க கேட்குற ஒரு கேள்விக்கும் நம்ம வந்து விட்டாமல் பதில் சொல்லி அவங்க கோக்க மக்கள்லாம் கேட்பாங்க, சரிங்களா? இப்படியா அப்படியா இப்படியா அப்படியெல்லாம் கேட்பாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிற வாசி நம்ம எல்லாமே பதில் சொல்லி இந்த மாதிரி பிகேபி பிகேபி பிகேபின்னு சொல்லி போட்டு 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 எல்லாத்தையும் திரும்ப உடச்சி எடுக்கிற மாதிரி உடச்சி எடுக்கிறாங்க. இது யாருன்றீங்க நான் சொல்கிறத சொல்லுங்க பார்ப்போம், சரியா? எத்தனை பேர் இதை கிரீட் பண்ணுறீங்க? எவ்வளோ கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு திருப்பி திருப்பி நம்ம வந்து புதுசு புதுசாக ஒன்று செய்யறதுக்கு, புதுசு புதுசாக ஒன்று பண்ணுறதுக்கு, புதுசு புதுசாக ஒன்று இது பண்ணுறதுக்கு, வெரி ஸ்ட்ரெஸ், ரொம்ப ஸ்ட்ரெஸ். ஆ, அப்படி இருந்து கூட இப்போ பிகேபி போட்டான், சரியா? எந்த காசும் கட்ட வேணாம், அவனுக்கு பாட்டு 2 வாரம் 3 வாரம் 4 வாரம் சொல்லி போட்டுறானுங்க. 1 மாதம் 2 மாதம்னு காசே கட்டாமே விட முடியும், அதுவும் விட முடியாது. என்ன அரசாங்கம் நடத்துகிறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டுது. ஒன் ஓமை லைன் தருவோம் அம்மா, லைன் தருவா இருக்கு நான் சொல்லுங்களா, லைன் தருவா இருக்கா? இல்லை நான் ஒரே இடத்துல உட்காந்துட்டா, சரி அங்கங்கே நடந்துட்டு இருக்கணும், அதனால லைன் தருவா இருக்கும். இப்போ லைன் ஓகேயா இருக்காம்மா? இப்போ லைன் ஓகேயா இருக்கா நான் சொல்லுங்களா, சொல்லுங்கள், லைன் ஓகேயா இருக்கா, லைன் ஓகேயா இருக்கா?
ஓகே இருக்குன்னா ஓகே நான் இங்கே நின்று இப்படியே செய்கிறேன் நைன் ஓகே அக்கா ஐ ஓசோ ஸ்ட்ரெஸ் மை டாட்டர் மேரி கான் டூ இன் திஸ் ஹால் ஆமாம் நீங்கள் எங்கே இருக்கீங்க தூரமாக இருக்கீங்களோ லைன் ஓகே இருக்காமா லைன் ஓகே இருக்காமா சொல்லுங்கள் லைன் ஓகே இருக்கேன்னு லைன் ஓகே இருந்துச்சா நான் இப்போ ஒரே இடத்துல இருந்து உட்காந்து பேசுகிறேன் அப்படி லைன் ஓகே இருந்தால் அக்கா கொஞ்சம் சுற்றிக்கிட்டே பேசுகிறேன் சுற்றுத்தா அப்போ எனக்கு மண்டை சுற்றி போயிடுது ஓகே அக்கா ஓகே சொல்லுங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கிற வாசி இந்த பிகேபி போட்டு எவ்வளோ ஒரு இது சரியா அந்த மாதிரி இருக்குது சொல்லி நம்மளும் வந்து லைன் ஓகேம்மா தேங்க்ஸ்டா ஆ நம்மளும் வந்து பாருங்கள் இந்த ப்ரோடக்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் நிறையா அதாவது கிட்டத்தட்ட நம்மளோட ஸ்டாக்கிஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க ஐ மீன் ரிக்வஸ்ட்டில் கேட்டவங்க கூட ஃபியூ பீப்புள் இருக்கிறாங்க என்னால் வந்து அவங்கள கான்டாக்ட் பண்ணி அப்பப்போ அது இது முடிக்க முடியல ஏன்னா வந்து நிறைய விஷயம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் முடிக்க முடியாமல் இருக்குது நான் போனலாம் இன்னும் கூட நான் சொல்லியிருந்தேன் தமிழ்நாடு வந்து ஒரு கால் ஆய கை ரெடியாக லுக்கிங் வெரி நைஸ் நல்லா வரக்கேம்மா முடியாமா தேங்க்யூடா இந்திராலட்சுமி இந்திராலட்சுமி சரியா என்ன தான் நம்மளுக்கு வந்து மனசில் குறைகள் நிறையா பிரச்சனைகள் நிறைய தாட் இருந்தால் கூட ஆனால் வந்து பீட் பீட் மேடம் ஆமாவா கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக்கிங் ஆகுதா ஒரு கால் நீங்கள்லாம் வந்து சில சில இடத்துல உட்காரணும் போல் இருக்கு சரியா அந்த மாதிரி இருக்கிற வாசி ஆனால் இருந்தால் கூட கொஞ்சம் ரிலீஸாக சில சில நல்ல நல்ல விஷயங்கள் நம்மளுக்கிட்ட காதில் வந்து எட்டுறப்ப அந்த விஷயம் அதாவது கவலைப்படுற ஒரு விஷயம் கூட நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு அதனால தான் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ அம்மா ஷாய் ஷாய் கம்மிங் அம்மா ரெடி லுக்ஸ் ஓகே அம்மாவோட சிக்னேச்சரே இந்த கியூட் தான் போடுறதுக்கு சரியா கியூட் தான் ஆனால் வந்து அப்பப்போ கோவம் வர்றப்ப கூட கோவம் வந்துடுது சரி கோவப்படுத்துகிற மாதிரி பேசுகிறப்ப நம்மளுக்கு கோவம் சேர்ந்து வந்துடுதுடா சொல்லுங்களா ஆக்சுவலி கோவப்பட வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் கோவப்படுத்தியே ஆகணும்னு சொல்லி தருமா சில பேர் இருக்கிறாங்க பாருமா அந்த மாதிரி எனக்கு ஒரு பழக்கம் அதாவது என்னோடய ஆஃபீஸில் எப்பவுமே நான் வந்து நாக்காளிப்பு நல்ல மாதிரி துண்டு போட்டுருவேன் சமயம் கீழே இப்படி துண்டு போடுவேன் அந்த பழக்கம் வந்து எங்கள் ஐயா கிட்டேருந்து வந்தது அதே மாதிரி எனக்கும் அந்த பழக்கம் வந்திருக்கு சரிங்களா எல்லா பழக்கம் சொல்லுவேன் தொட்டில் பழக்கம் சுடுகாடி வரைக்கும் அப்படின்னு அதே மாதிரி எங்கள் அம்மா கிட்டேருந்து நிறைய பழக்கம் எனக்கு இருக்குது நான் வீடு வந்து துணி அன்னைக்கு துணி அன்னைக்கு எடுத்து வச்சிருந்தோம் அந்த துணி போட்டு வைக்கிறதோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் மங்கு ஜிங்கில் இருக்கவே கூடாது அதாவது அப்பாப்போ அது அப்பாப்போ கழுவிடணும் வீட்டில் வந்து முடியிருந்தால் உடனே கூட்டிடணும் அந்த மாதிரி இல்லைக்க வரி அப்பாப்பா அப்பாப்பா எல்லாமே முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு கேரக்டர் ரொம்ப இருக்கும் ஸோ இந்த பிகேபி டைமில் நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் செய்கிறோம் நிறைய பேருக்கு தெரியும் சன்ஷைன் கேஆர் ப்ரொடக்ஷன் சொல்லி நம்ம வந்து சொந்த ப்ரொடக்ஷன் செஞ்சுருக்கோம் சரிங்களா தமிழ்நாடு நம்ம செய்கிறப்ப என்னோடய ஸ்டாக்கிஸ் கிட்ட வந்து நிறைய பேர் வந்து தெரியுமா சில பேர் வந்து ஓ தமிழாலோடையா ஓ இது குவாலிட்டி இருக்குமா தமிழ்நாடு எப்படி செய்வாங்க தரமாக செய்வாங்களா நல்லா இருக்குமா நீ வாங்கலினா கூட பரவாயில்ல நீ வாங்கலினா கூட ரஃப்னாமா அம்மா அம்மாவோட பேன் ஒன்று எடுத்துருவா பேன் ஒன்று எடுத்து அது கூடமா நீ வாங்கலினா கூட பரவாயில்ல சரியா நீ வாங்கி பாய்ச்சி அதுக்கப்புறம் நீ கொமெண்ட் கொடுத்தீன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் நீ வாங்காமலே டூ மெனி ப்ராப்ளம் மேக் மீ ஸ்ட்ரெஸ் பட் ஸ்டீல் கோயிங் த்ரூ வி ஹவ் டு சால்வ் ஆமாம் பிரேமா சிஸ்டர் நீங்கள் சொல்கிறது உண்மைதான் சிஸ்டர் தேங்க்ஸ் எல்லாம் ஸோ அவங்க ஜாமா வாங்கி சப்போர்ட் கொடுக்கலனா கூட பரவாயில்ல சரிங்களா அந்த அந்த வியாபாரம் செய்கிற பிள்ளைங்களை வந்து போயிட்டு மனசு வலிக்கிற மாதிரி பேசாமல் இருந்தாலே போதும் அதுவே போதும் சரியா அம்மா அம்மா எங்கள் லைஃப் சேர்த்து நீ அங்கே திறக்க முடியும் தானே ஆ அங்கே திறக்க முடியும் தான்டா அங்கே திறக்க முடியும் தான் தட் மீன்ஸ் யூ டூ யோர் பார்ட்லாம் ஆ ஓகேயா ஓகே ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நல்லா யோசிச்சு பாருங்க நீங்கள் வந்து நம்மளுக்கு கிட்ட கொண்டாந்து இந்த தமிழ்நாடு தமிழ்நாடு அதனால தான் நான் வந்து நம்ம தமிழ் மக்கள் வந்து நல்லாவும் இருக்குன்னு நினைக்கிறேன் அதே டைமில் வந்து திரும்ப நம்மளை வந்து திரும்ப தாக்குறதும் அவங்களா தான் இருக்கிறாங்க அது வேண்டாம் அப்படி செய்யாதீங்க அப்படி நடக்காதீங்க நம்ம சொல்கிறோம் சரியா நான் வந்து இந்த லைஃப்பில் வந்து திரும்ப ஆகணும் அந்த ப்ராடக்ட் வந்துட்டோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடையாது பிகாஸ் எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம வந்து சொந்த ஹால் வச்சுருக்கோன்னு சூன் இன்னொரு பிஸ்னஸும் நம்ம வந்து இன்வால்வ் பண்ணி செய்ய போகிறோம் பட் அது நான் செஞ்சிட்ட பிறகு வந்து நான் லைஃப்பில் சொல்கிறேன் யார் யார் என்னோட பக்கத்தில் சுற்றி இருக்கிறீங்களோ கிளாங் சைட்டு ஷாலாம் சைட்டு இந்த மாதிரி கிட்டக்கிட்ட இருக்கிறீங்களோ கண்டிப்பாக சப்போர்ட் கொடுங்க சரிங்களா நம்ம நம்ம செய்கிற ஒரு பிஸ்னஸ் வந்து எல்லாரும் மற்ற மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா அவங்கவுங்க கா யோர் லைன் ஆன் ஆஃப் ஆன் ஆஃப்
ஆமா வாடா சனா என் லைன் ஆன் ஆஃப்ல இருக்கு லைன் நல்லா இருக்கா நல்லா இல்லையா சொல்லுங்க பாப்போம் லைன் நல்லா இருக்கா நல்லா இல்லையா பிகாஸ் எனக்கு இங்க நிக்க மாட்டிருது அதனால தான் காயம் சரிமா லைன் சரியா இருக்குதாம்மா ப்ளீஸ் சொல்லுங்க யார் சனா சொல்லுங்க என்ன சனா அம்மா உங்க லைன் பிரேக் ஆகாதான்னு சொல்றாங்க இப்போ கேட்றீங்க லைன் லைஃப்ல கேட்றேன் அங்க டாட்டா பைக்கிங் வைஃபை ரெண்டும் பைக்கிறேன் எதுன பட்டோம் டாட்டா பட்டா டாட்டா பட்டே போனி டாட்டா பட்டனும் வைஃபை வந்துருக்கு ஓகே ஓகே டாட்டா பட்டிட்ட லைன் ஓகே கா மை சைடு சில பேருக்கு ஓகே இருக்கு சில பேருக்கு ஓகே இல்லை இப்போ எல்லாம் ஓகே வந்துடும் சரியாம்மா லைன் ஓகே கா தேங்க்ஸ்லாம் சொல்லுங்களா தேங்க்ஸ்லாம் சொல்லுங்களா லைன் நீங்கள் எல்லாரும் வந்து தெரியுமா அதாவது தமிழ்நாடுகிட்ட நீங்கள் வந்து போயிட்டு ஒரு பொருள் வாங்குறப்ப நீங்கள் சப்போர்ட் கொடுக்கலனா கூட பரவாயில்ல அதாவது லைக் போயிட்டு அவங்கள போய் தெரியுமா டவுன்கிரேட் பண்ணாதீங்க அவங்க ஏதாச்சும் ஒரு பொருள் வந்து லைக் உதாரணம் வச்சுக்கிங்களேன் இப்போ வந்து அவங்க வந்து ஒரு 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 சப்ளை டெலிவரி செய்கிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஃபார் மீ லைன் ஓகேம்மா நோ பிரேக்கிங் டீல் ஆல் தேங்க்யூ சொல்லுங்களா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சர்ப்ரைஸ் டெலிவரி செய்கிறாங்க ஓ இது என்ன இப்படி இருக்குது இது என்ன இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்கள மனநோகிற மாதிரி பேச வேண்டாம் ஷேர் பண்ணி விடுங்க சரியா அது உங்களோட இஷ்டம் சரியா நான் அடிக்கடிக்க என் லைஃப் சொல்லுவேன் ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் ஏன் ஷேர் பண்ணி விடுங்கன்னா சில சில விஷயங்கள் வந்து சில சில எருமாட்டுக்கு வந்து திரும்ப நல்லா கத்துற மாதிரி பேசினா தான் விளங்குது சரிங்களா நல்லா கத்துற மாதிரி நம்ம பேசினா தான் விளங்குது சில பேருக்கு சும்மா தெளிச்சு விட்டோமா விளங்க மாட்டுறது நல்லா தெளிச்சு விட்டா விளங்க மாட்டுறது அதனால்தான் நான் வந்து எது பேசினாலும் கட் அண்ட் ரைட்டாக நான் வந்து பேசணும்னு நினைப்பேன் இதுதான் பேசணும்னு நினச்சி தெரியுமா அதாவது லைஃப்க்கு இப்போ வரப்ப என்னோட மைண்டில் எந்த ஒரு டாப்பிக்கே கிடையாது எந்த ஒரு டாப்பிக்கே கிடையாது நான் வந்து எப்போ லைஃப் செஞ்சாலும் என்னோட இதில் ஃப்ளோவில் என்ன வருதோ நான் அதுதான் பேசுவேன் சரிங்களா இதை செட் பண்ணிவிட்டு அதை பண்ணி இதை பண்ணி அது வந்து திரும்ப இந்த மதர்ஸ் டேக்கு எஸ் நான் வந்து அழகாக ப்ரிப்பேர் பண்ணேன்னா இது இது செய்யணும் அப்படின்னு பட் நார்மலாக நான் லைஃப்க்கு வரப்ப வந்து என்னோடய ஃப்ளோவில் எனக்கு என்ன வரணுமோ அது தான் நான் வரணும்னு நினைப்பேன் எந்த தொழில் யார் பண்ணாலும் தயவுசெய்து சொல்கிறேன் போயிட்டு ரொம்ப அளவுக்கு மிஞ்சி பாகின் பண்ணாதீங்க சீன கடைக்கு போகிறப்ப நம்மளுக்கு வந்து பாகின் கொடுக்கவே மாட்டான் நூ பில்லி லு பில்லிலா நூ தமிழ் பில்லி நூ தப்பைய பில்லிலா அப்படின்னு எனக்கு சும்மா பேசுனா கூட விளங்கும் அக்கா அதாம்மா எல்லாரும் உங்களை மாதிரி இருந்துட்டால் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனை வராது சரியா எல்லாரும் உங்களை மாதிரி இருந்துட்டா பிரச்சனை வராது ஆனால் நிறைய பேருக்கு நம்மள மாதிரி இருக்கிறது இல்லை நான்லாம் வந்து எந்த கடைக்கு போனாலும் எனக்கு வந்து இந்த பாகின் பண்ணுறதுக்கு பிடிக்காது அதே மாதிரி நம்மளுக்கு தெரியும் அதே பொருள் இன்னொரு கடையில் என்ன வேணும்னு நம்மளுக்கு தெரியும் அவங்க உண்மையிலேயே அநியாயமாக விலை போட்டிருந்தாங்கன்னா நம்ம வந்து கேட்கலாம் அதே மாதிரி குறைக்க முடியுமான்னு நம்ம கேட்கலாம் முடியுமான்னு குறைக்க முடியுமான்னு கேட்கலாம் பிகாஸ் நம்ம மற்ற கடையில் போகிறப்ப அந்த விலை வந்து கீழேயா இருக்குது இவங்களோட கொஞ்சம் ஹாயாக இருந்தால் நம்ம கேட்கலாம் அதுக்காக அவங்க நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரே தெரியும் அவங்க வந்து கிளீனிங் ஆல்சோ ஹை டிமாண்ட்கா ஐம் டூயிங் கிளீனிங் சர்வீஸ் 2000 நவ் அப்படி சுஸா பிஸ்னஸ் ஓ யூ டூயிங் கிளீனிங் சர்வீஸ் அம்மா யா மை ஃப்ரெண்ட் ஆல்சோ டூயிங் கிளீனிங் சாரி கிளீனிங் வந்து அப்பப்போ ஓடி போயிடுவானுங்க இருப்பாளுங்க திடீர்னு ஓடி போயிடுவானுங்க அதுங்களை வச்சு மேய்க்கிறதுக்கே பெரிய விஷயமா போயிடும் ஒரு ஒரு வாட்டி வந்து ஒரு இன்வெஸ்டர்காரங்க நம்ம வந்து வேலைக்கு ஆள் எடுக்க தப்பு இது பண்ணுறப்ப யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் லாட் ஆஃப் மணி யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் லாட் ஆஃப் மணி லாட் ஆஃப் மணி சரியா மற்ற இனங்கள்லாம் வந்து திரும்ப அவங்க லைஃப் வந்து செய்கிறப்ப நானும் பார்க்குறேன் நிறைய பேரை நான் பார்க்குறேன் நான் இல்லைன்னு சொல்ல மிளாய்க்காரங்க சரியா அதுக்கப்புறம் வேறு வேறு இனங்கள் எல்லாம் வந்து செய்கிறப்ப அவங்களுக்குள்ளேயே அந்த பற்று ஒத்துமை எப்பவுமே அதிகமாக இருக்குது சரியா நம்மளுக்குள்ளே நம்ம உற்பத்தி பண்ணாதான் இன்றைக்கி யார் யார் தமிழ்நாடு எது எது செஞ்சாலும் தெரியுமா நானே வந்து இந்த ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் தான் நான் வந்து இது வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கேன் பட் இருந்தாலும் நிறையா நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணி நம்ம கூட அப்படியே நம்ம கூடயே வர்றவங்க நிறைய பேரும் இருக்கிறாங்க சரிங்களா அதே மாதிரி மற்றவங்க வந்து செய்கிறாங்களா நீங்கள் வாங்கி அவங்களோட ப்ராடக்ட்டும் பாய்ச்சி பாருங்கள் எங்கேயோ போய் நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குற பதிலுக்கு அவங்களோடையும் ஒன்று பாய்ச்சி பாருங்கள் நல்லா இருந்துச்சுன்னா அடுத்த வாட்டி வாங்க நல்லா இல்லையா அடுத்த வாட்டி வாங்காதீங்க சரியா சில தமிழ்நாடுங்களும் இருக்கிறாங்க நான் வந்து எல்லா தமிழ்நாடும் அப்படின்னு நான் சொல்ல வரல சில தமிழ்நாடும் இருக்கிறாங்க இன்னைக்கு நம்மளே பாருங்க லிப் க்ளோஸ் செய்கிறோம் நானே லிப் க்ளோஸ் செய்கிறேன் சரியா ஷுர் வில் யுவர் லைஃப் அக்கா இல்லை நம்மளே லிப் க்ளோஸ் செய்கிறோம் சரியா நிறையா பேர் வாங்கிட்டாங்க நிறையா பேருக்கு அந்த சேஞ்சஸ் தெரியுது லிப் க்ளோஸ்ன்னு சொல்கிறது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம உதட திறமை நம்மளோட நேச்சுரலோட ஸ்கின்க்கு கொண்டாடுறதுக்கு தான் அந்த லிப் க்ளோஸு லிப் மேட்டு லிப்ஸ்டிக்கும் இதுக்கும் ஒன்றா ஒப்பிட வேண்டாம் ஏன்னா லிப் க்ளோஸில் வந்து ஃபுல்லாக வைட்டமின்லேயே நம்ம வந்து செஞ்சுருக்கோம் அது நம்மளோட ஸ்கீனை வந்து திரும்ப ஹீல்
பண்ணி நம்ம புது ஸ்கின் உருவாக்கி அதுக்குன்னு ஒரு வைட்டமின் கொடுத்து அதோட டெட் ஸ்கின் எல்லாம் வெளியாகிறதுக்காக தான் லிப் கிளாஸ் நம்ம செஞ்சுருக்கோம் சரிங்களா. அதையும் லிப்ஸ்டிக்கையும் லிப் மேட்டையும் நம்ம வந்து உப்பிட்டு பார்க்கக்கூடாது, அது ரொம்ப மிஸ்டேக்காக போயிடும். அதே மாதிரி ஷீரம் தான், ஷீரம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வெளியாக்குறப்ப வெளியாக்கிட்ட பிறகு நீங்கள் ஒன் டைம் தேங்க்ஸ் அம்மா, தேங்க்ஸ் தமிழ் செல்வி, ரொம்ப நன்றி அம்மா. ஸோ ஒன் டைம் நீங்கள் பாய்க்கிறப்ப கண்டிப்பாக வந்து அதோட பலன் நம்மளுக்கு கிடைக்காது. பட் ஃபியூ டைம் நீங்கள் பாய்க்கிறப்ப அது பலன்கள் நம்மளுக்கு வந்து தெரிய வரும். ஃபியூ டைம்னா அக்கா சேனியா வாட்ஸ்அப் அக்கா கண்டிப்பாக அம்மா செல்லம் நான் வாட்ஸ்அப் நம்பரை அனுப்புகிறேன். ஆனால் நீங்கள் எனக்கு மெசேஜ் இல்லை, நீ எனக்கு கிட்ட முத ஹாய் அக்கா சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா எனக்கு வந்துடும், அதுக்கப்புறம் நாங்கள் ரிப்ளை பண்ணிடலாம். அப்போ ஷீரம் கூட அதே மாதிரி தான், நீங்கள் வாங்கிட்டு தெரியுமா, ஐயோ நம்மளும் ஒரு 60-70 கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் வாங்கிட்டு ஐயோ 60-70 முடிஞ்சு போயிருமே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு இருந்தோமா அது வேலையும் செய்யாது. அதே மாதிரி ஒரு ராத்திரி காலையில் இல்லாட்டி ராத்திரி ஒரு வாட்டி நீங்கள் அப்படியே போட எனக்கு இப்போ 50 ஆக போகுது, எனக்கு 48 ஆக போகுது சரிங்களா. ஸ்டில் இப்போ யார் நம்மளை பார்த்தாலும் மொத நம்மளோட லுக்கு மொதல் யார் எங்கே தெரியுமா, நம்மளோட முகத்துக்கு தான் வரும் சரிங்களா. நம்மளோட முகம்தான் வந்து மெயினான ஒரு விஷயம். நம்மளை பார்த்தோன்னே ஒருத்தவங்களுக்கு வந்து தெரியுமா, இவங்கக்கிட்ட நம்ம பேசலாம், இவங்ககிட்ட நம்ம வந்து தெரியுமா தெளிவாக நம்ம சொல்லலாம், இவங்களை நம்பி ஒரு விஷயத்த செய்யலாம், அது ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதே நம்மளோட முகம்தான், மொத்த நம்மளோட முகம்தான். ரெண்டாவது நம்மளோட ஆட்டிடியூட், நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ், எப்படி நம்ம வந்து அதை செஞ்சு கொடுக்குறோம் அவங்களுக்கு, இதுதான் மெயின் காரணம் சரியா. அப்போ அந்த ப்ராடக்ட் வந்து மெயினாக வந்து நம்ம மூஞ்சிக்குன்னு செய்கிறப்ப வந்து இப்போ வரைக்கும் அந்த டெஸ்டமோனியால திரும்ப நான் தெளிச்சு வந்து எனக்கு உள்ள ஃபீட்பேக் கிடைச்சிட்ட பிறகு தான் நான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் பாருங்கள். இது எல்லா ப்ராடக்ட் செய்கிறவங்களும் அப்படி இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனால் என்னோடய சைட்டில் வந்து ஈவன் என்னோட ட்ராப்ஷிப் செய்கிறவங்க, சாரி நான் ட்ராப்ஷிப் செய்யல, ஏஜென்சியும் ஸ்டாக்கிஸ்க்கும் எல்லாத்துக்கும் நான் ஃப்ரீயாக முதல் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மூஞ்சி சீரம் கொடுப்பேன். எல்லாத்துக்கும் மூஞ்சி சீரம் நீங்கள் பாய்ங்க சரியா, ஒரு பத்தியா ரெண்டு பத்தியா முத பாய்ங்க, பாய்ச்சிட்டு யூ ஆல்ரெடி இன் மை வாட்ஸ்அப்கா ஆட்ரடி ஆமாடா செல்லம் எனக்கு வாட்ஸ்அப்பில் அப்புறம் ஹாயக்கன்னு சொல்கிறேன் வச்சுக்கோங்களா. நிறைய பேர் இருக்கிறீங்க, அதான் சம்டைம்ஸ் வந்து அக்கா பிஸியாக இருக்கிறனால மறந்தும் போயிடுறேன், கொஞ்சம் கொஞ்சம் மறந்தும் போயிடுறேன். ஸோ என்ன சொல்லிட்டு வந்தேன் பாருங்க, இப்போ தான் என்ன சொல்லிட்டு வந்தேன் டக்கு நீங்கள் படித்தோம்னு அதுவும் மறந்துட்டேன். ஸ்டாக்கிஸ்க்கு வந்து எல்லாமே நம்ம வந்து தெரியுமா லைக் வி ஆர் கிவிங் தேம் ஈவன் என்னோட சில்ட்ரனையும் நான் பாய்க்க சொன்னேன். மொதல் நீங்கள் பாய்ங்க, ரெண்டாவது குட்டி வந்து பாய்க்கல சரியா, மொதல் பாப்பா வந்து பெரியவங்க வந்து ஷீ யூஸ்ட் அண்ட் ஷீ கேன் ஃபீல் த அதோட ஸ்கின் வந்து நல்லா அப்படியே லைக் ஷைனிங் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு, அண்ட் தென் ஒரு சைட் எஃபெக்ட் எதுவுமே வராமல் நல்லா வந்திருக்கு. தட் மீன்ஸ் த ப்ராடக்ட் இஸ் குட் அந்த மாதிரி சரியா, அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு. அதே மாதிரி நம்மளோட லிப் க்ளோஸும் அப்படி தான். ரஃப்னாமா கொஞ்ச நேரம் இங்கே வாங்கடா சொல்லும். அதே மாதிரி நம்மளோட லிப் க்ளோஸும் சரி, பெர்ஃப்யூமும் சரி, பேண்ட் பெர்ஃப்யூமும் எல்லாமே தரமான ஒரு பொருளாக தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் தவிர, ஈவன் கா பெர்ஃப்யூம் அது தரமான ஒரு பொருளாக தான் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் தவிர, தரம் இல்லாத அம்மாவோட ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டேன் தரமில்லாத ஒரு பொருள் கொடுக்கறதுக்கு நான் விருப்பப்பட மாட்டேன். சூன் சரிங்களா, சூன் வில் பி ஓப்பனிங் another business. அந்த பிஸ்னஸ் திறந்துட்டு பிறகு கண்டிப்பாக நான் லைவ் செய்வேன். லைவ் செய்கிறப்ப நீங்கள் எல்லாரும் என்ன பிஸ்னஸ் சொல்லி பார்க்கலாம், சப்போர்ட் கொடுக்கலாம், கண்டிப்பாக சப்போர்ட் கொடுத்தா ஆகணும். இந்த பாருங்கள், இது வந்து நம்ம உதட்டில் போடுறப்ப மற்ற ஜாமான், அதாவது மற்ற லிப்மேட்டோ அதுக்கப்புறம் வந்து லிப்ஸ்டிக்கோ அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே இதை போடக்கூடாது. லேட்டஸ்ட் சேண்ட்மி டீட்டெயில்ஸ் அக்கா வாட்ஸ்அப் கண்டிப்பாடா, அதுக்கு மேலே போடக்கூடாது. ஏன்னா அதுக்கு மேலே நீங்கள் போட்டுட்டு பிறகு பாருங்கள், ஒரு கால் நான் இப்போ லிப்ஸ்டிக் போட்டுட்டேன், இல்லை நான் ஒரு லிப்மேட் போட்டிருக்கேன், நான் போட்டுட்டு அதுக்கு மேலே நான் இதை அடித்தேன்னா அங்கே இருக்கிற அதாவது நீங்கள் அடிக்கிற அதோட கெமிக்கல்ஸ் சரிங்களா, இப்போ போயிட்டு எல்லாமே என்ன செய்கிறாங்க வாட்ஸ்அப்பில் அப்புறம் இந்த மாதிரி சீப்பான இடத்துல தான் போய் வாங்குறாங்க. வேறு எங்கே வேறு ஒன்று எங்கெங்கே வாங்குவாங்க இந்த மாதிரி, ஓகே அவங்க ஒரு 16 போட்டிருக்காங்க, ஓ 10 போட்டிருக்காங்க, 10 போட்டால் லிப்ஸ்டிக்னா பெரிய விஷயம், ஆனால் அதோட பின்விளைவுகள் உதடுக்கு என்னென்ன நடக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா முக்காவாசி லிப்ஸ்டிக் போடுறப்ப முக்காவாசி டைமில் அதை வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே தான் போகுது தவிர வெளியே வரல, நம்ம முதல் அதை ரியலைஸ் பண்ணோம். இதெல்லாம் வயிற்றுக்குள்ளே போனாலும் ஒன்று, ஏன்னா இது வந்து தெரியுமா சுத்தமான ஒரு தேங்காய் எண்ணெய், ஸோ அதோட
அதோட வைட்டமின் சம்மந்தப்பட்டமானதான் இது செஞ்சது சரியா. அதுவும் செஞ்சவங்க வந்து திரும்ப படிக்காதவங்க கிடையாது, படித்த பிள்ளைங்க. அது வேறு யாரும் இல்லை, என்னோடய டாட்டர் தான் செஞ்சாங்க. இது வந்து என்னோடய டாட்டரோட கண்டுபிடிப்பு. அம்மா இது இது பண்ணுறப்ப இது இது நல்லாயிருக்கும். அவங்க வந்து அந்த ஸ்க்ராப் கூட செஞ்சாங்க, அந்த சுத்த சீனியில் செய்வாங்க பாருங்கள், அந்த சீனியை வாங்கிட்டு வந்து செஞ்சாங்க. ஆனால் அவங்க செஞ்சு திருப்பி அவங்களே எங்கிட்ட சொன்னாங்க, அம்மா இது ரொம்ப வேண்டாமா, ஏன்னா வந்து அதை செய்கிறப்ப நம்மளோட உதடு வந்து தோல் வந்து ஒரு கல்லை எடுத்து நம்மளை உரசனா எப்படி இருக்கும், ஒரு கல்லை எடுத்து நீங்கள் உரசனா என்ன ஆகும், ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சாஃப்டான ஒரு இடம், இதெல்லாம் ரொம்ப முத்தம் கொடுக்குறப்ப உங்களுக்கு தெரியும் சாஃப்டாக இருக்கா இல்லையாடு, ரைட்டா. நீங்கள் உமா கொடுக்குறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அது எவ்வளோ பெரிய சாஃப்ட்டுன்னு. அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து போட்டு குற குறன்னு தெரியுமா, அது ஸ்க்ராப் போட்டு தைக்கிறது வந்து லைக் ஸ்க்ராப்னா வந்து லைக் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டியோ தைச்சா பரவாயில்ல சரியா. அவங்க எஸ் ஷீ இஸ் அ வெல் எடுக்கேட்டட் கிளி கேர்ள், அதனால் ரொம்ப பொறுமையாக செய்வா. கோவம்ச்சு அப்படி படம் படம் புத்திக்கு போட்டுருவா. அதே மாதிரி அவங்க செய்கிறப்ப கிட்ட கிட்ட ஒரு அஞ்சாறு வாட்டி அவங்களே வந்து அவங்களுக்கு டெஸ்டமோனியா செஞ்சு அவங்களுக்குள்ள டெஸ்டமோனியா கொடுத்துக்கிட்டாங்க. அன்டில் அந்த டெஸ்டமோனியாவில் வந்து ஷி கெட் லைக் இதுதான் அப்படின்னு சொல்கிறப்ப தான் அவங்க, அம்மா இது நீங்கள் வெளியாளுக்கு கொடுங்கம்மா அப்படின்னு. அப்போ அப்போ தான் நாங்கள் இது வெளியே எடுத்துகிட்டு வந்தோம் சரிங்களா. இந்த போத்தை ஒரு போத்தை வந்து நீங்கள் நான் டெய்லி பாய்க்கிறேன், நான் ராத்திரி காலையில் ஆஃபீஸ்க்கு வந்து நான் பாருங்கள் இப்போ தான் நான் சாப்பிட்டேன்னு சொன்னேன், சுவிச் ஆஃப் சாப்பிட்டேன். உதடு வந்து நல்லா அந்த கலருக்கு பார்க்கலாம், நீங்கள் என்னோடய கை கூட பார்க்கலாம் தொட்டோம் சரிங்களா. நம்மளோட பூசை பூசை இப்போ பாருங்கள் உங்கள் முன்னுக்கு தான் பூசுகிறேன். இந்த டெமோ நான் நிறையா செஞ்சுருக்கேன், கலர் மாறிடுச்சுல செல்ல பேருக்கு கலர் மாறத்துக்கு லேட் ஆகும், என்னடா போ அக்கா போடுறாங்க கலர் மாறிடுச்சு நான் போட்டால் கலர் மாற மாட்டுறது அப்படியும் கேட்டவங்களும் இருக்கிறாங்க. ஏன் கலர் மாற மாட்டுறதுன்னா அவங்களோட உதடு கலர் வந்து அதிகமான திறமை, அந்த டெட் ஸ்கின் வந்து அதிகமாக இருக்கிறனால கலர் மாறத்துக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும் சரிங்களா. அக்கா போட்டோம் சோப்பா ஆயிடுச்சுன்னு நான் மூணு மாசம் ஐ மீன் இது லான்ச் பண்ணலேருந்து போட்டுட்டு இருக்கேன், லான்ச் பண்ணலேருந்து போட்டுட்டு இருக்கேன் சரியாம்மா, இது லான்ச் பண்ணலேருந்து போட்டுட்டு இருக்கேன். இது 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 செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது சரியான சுக்கத்தான் கொடுத்து அதுக்கப்புறம் இது இருக்கிற சின்னோன்னு இந்த ஓட்டைக்குள்ள நம்ம ஓடுறதுக்குள்ள எனக்கு சம்டைஸ் அது சீப்பான ஆயிரும். என்னடா ஒன்று போத்தையை விற்றா நம்மளுக்கு வந்து ஒரு அஞ்சாறு வழி கூட வராது, ஆனால் இது போட்டு செஞ்சுட்டு இருக்கணுமான்னு கூட சம்பளம் நினச்சிடுவேன். ஆனால் இது ஏன் நம்ம மக்கள்கிட்ட கொடுக்கக்கூடாது, பரவாயில்ல நம்மளுக்கு குறைவான விலை கிடைச்சாலும் பரவாயில்ல, ஒரு அஞ்சாறு வழி கிடைச்சாலும் பிரச்சனை இல்லை, நம்ம கொடுப்போம் அவங்க பாய்க்கிட்டோம். ஏன் வந்து போயிட்டு போயிட்டு அங்கேயும் திரும்ப மட்டமான ஒரு பொருளை வாங்கி பாய்ச்சி திரும்ப கொஞ்சம் கூட உதறியை பார்க்கறது இல்லை, உடம்பை பார்க்கறது இல்லை, எதுவுமே வந்து அவங்களுக்குள்ளே கவனிக்காமல் சரியா கல்யாணம் பண்ணிட்டோம் கொஞ்சம் ஒரு 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 35-40 ஆயிடுச்சா ஒன்லி நான் பார்த்த வரைக்கும் தெரியுமா லைக் அந்த நல்லா வெல் எடுகேட்டட் சரியா அவங்க ஒரு யூனிவர்சிட்டி கிராஜுவேட் அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கிறாங்க தவிர சில சில ஹவுஸ் ஒய்ஃபுங்க வந்து நிறைய பேர் அவங்களை டேக் கேர் பண்ணுறது கிடையாது. அப்படி வந்து எப்பவுமே ஒரு மைண்ட் தாட் கொடுக்காதீங்க லேடிஸ்க்கு. ஏன் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறேன்னா தினந்தோறும் உங்கள் வீட்டுக்காரர் உங்களை மூஞ்சியை பார்ப்பார் தினந்தோறும் சரியா, தினந்தோறும் உங்களை பார்க்குறப்ப ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னுக்கு பார்க்குறப்ப அவருக்கு தெரியுமோ இப்போ ஜிங் ஜிங் பின்தாங் தெரியாது ஐயோ அப்படி தெரியும். அது கொஞ்சம் நம்ம மாற்றி அமைச்சிக்க வேண்டிதான் சரியா. வீட்டில் இருந்தாலும் பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டாலும் டெக் கேர் பண்ணுங்க சரியா. உங்களை எப்பவுமே நீங்கள் ஒரு டெக் கேர் பண்ணிக்கிங்க, எந்த வகையிலையாலும் டெக் கேர் பண்ணுங்க. எந்த ப்ராடக்ட் பார்த்தாலும் தெரியுமா அதில் வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸ் படிங்க சரியா. இது ஒரு என்னோட கூட நான் டிஸ்கிரிப்ஷன் போடல, ஏன்னா இது வந்து நான் சொன்ன வரைக்கும் இது வந்து வைட்டமின்லேயே செஞ்சது சரிங்களா. வைட்டமின்லேயே செஞ்சது நான் 3 மாதத்துக்கு மேலே போட்டுட்டு வரேன், 3 மாதத்துக்கு நீங்கள் பார்க்கலாம். சில பேருக்கு வந்து டக்குன்னு சோப்பாகாது, ஏன் சோப்பாகாதுன்னா அவங்களுக்கு டெட்ஸ்கின் ரொம்ப வாட்டி ரொம்ப நாள் தேங்கி இருந்திருக்கு, ரொம்ப நாள் தேங்கி அப்படியே இருக்கிறப்ப எப்படி அது ஆகும். உரப்பு சாப்பிட்றோம் நம்ம தமிழால் எல்லாமே இந்த கறி சம்மந்தப்பட்டமானது ரொம்ப சாப்பிடுவாங்க. அப்போ அது டோட்டலாக வேற, ஆனால் நான் கொஞ்சம் குறவு, இந்த கறி சம்மந்தப்பட்டமான சாப்பிட்றது ரொம்ப குறவு. நேற்று கூட வீட்டில் சாம்பார் மீன் பொரிச்சிருந்தாங்க மத்தியானம் சாப்பிட்டேன், ராத்திரி வந்தோன்னே எனக்கு பார்த்தோன்னா ஐயா மறுபடியும் சாம்பாரா, எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லைம்மா சிங்கிள் மதர் அப்படி கிடையாதுடா செல்லம்,
ஈவன்தோ நம்ம சிங்கிள் மதரா இருந்தா கூட நிறைய பேர் நம்மளை பார்ப்பாங்க சரிங்களா. நம்ம ஹஸ்பண்ட் மட்டும் கிடையாது, வெளியிருந்து நம்மளை பார்க்குறவங்களுக்கு அவங்க முன்னுக்கு நம்மளுக்கு நம்மளோட தோற்றங்கள் வந்து என்றைக்குமே வந்து நம்மளை பார்த்து ஒரு கணம் வந்து எதுவும் பேசிடாமல் இருக்கிற அளவுக்கு இருக்கணும். அப்போ நம்ம நம்மளை டேக் கேர் பண்ணிக்கணும். நம்மளுக்காக தானே வாழ்கிறோம், நம்ம நல்லா இருக்கிறதுனால நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம நல்லா இருக்கிறதுனால தான் நம்ம மூச்சு விடுறோம், நம்ம நல்லா இருக்கிறதுக்காக நம்ம வந்து இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறோம், நம்ம நல்லா பட் சம் ஆன்டிஸ் மேக்கப் போட்டு வேலையே வழியே போகிறாங்களே அலைஞ்சிட்டு அதுக்கு என்ன செய்யறது அப்படிலாம் சொல்லக்கூடாது செல்லம். அலைஞ்சிக்கிட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது, அது தப்பான ஒரு விஷயம் சரியா. யாருமே அந்த மாதிரி அலைஞ்சிக்கிட்டெல்லாம் செய்ய மாட்டாங்க சரியா. ஃபுல் மேக்கப் போட்டு ஹஸ்பண்டுக்கு துரோகம் செய்கிறங்களே என்ன செய்யறது. ஹஸ்பண்ட் சரியா இருந்தா இவங்களும் வந்து அப்படி செய்யணும்னு நினைக்க மாட்டாங்களே. யாரும் வந்து பெண்களை வந்து அலைஞ்சிக்கிட்டு போகிறாங்கன்னு அப்படி ஒரு கேவலமான ஒரு வார்த்தையை வந்து பாய்க்கக்கூடாது. ஏன் பாய்க்கக்கூடாதுன்னா யாருமே அலைஞ்சிக்கிட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க. அதுக்காக பெண்களை வந்து முதல் தப்பாக தட்டுன்னு பேசக்கூடாது சரியா. நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து திரும்ப சும்மா வாங்கி இருக்குன்னு நம்ம வந்து எடுத்து விட்டுட்டோமா திரும்ப நாலு பண்ண ஒரு நாளைக்கு நம்மளுக்கே அது ரிட்டர்னில் முடிஞ்சிடும் சரிங்களாம்மா. அதனால் வந்து நம்ம வந்து இது வந்து பப்ளிக்கில் நம்ம இந்த விஷயம் வந்து பேசுகிறப்ப எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க சரி. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க நம்ம என்ன சொல்கிறோம், இங்கே நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்க, யார் கமெண்ட் கொடுக்குறீங்க, உங்களோட ஃபேஸ்புக் போய் கூட அவங்க பார்க்கலாம். அதனால் ஆண்டியாக இருந்தால் அவங்க வந்து மேக்கப் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. நானும் ஆண்டி சாந்தலாக இருக்கேன், நானும் வந்து லிப் க்ளோஸ் போடுறேன், நானும் வந்து திரும்ப மூஞ்சி சீரம் போடுறேன், நானும் வந்து திரும்ப லைக் தலையெல்லாம் இப்படி தான் நான் நேச்சுரலாக இப்படி தான் நீங்கள் எப்பவுமே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நாக்கா இப்படி தான் இருப்பேன். சம்டைம்ஸ் தான் முடி வச்சு விட்டுருப்பேன். எப்பவுமே வந்து எனக்கு இந்த மாதிரி முடி கட்டிக்கிட்டால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சில பேர் வந்து அவங்க அப்போலேருந்தே வேலை செஞ்சவங்களாக இருந்தாங்கன்னா, ஆஃபீஸ் போய் வேலை செஞ்சவங்களாக இருந்தாங்கன்னா, அவங்க அப்போலேருந்தே வந்து அந்த மேக்கப் போட்டு போட்டு பழக்கப்பட்டவங்க, அவங்க தே யூஸ் டு இட் ஸோ அவங்க அதை யூஸ் டு ரிட்டர் பண்ணுறப்ப வந்து ஒன்ஸ் அவங்க வந்து அந்த ரிட்டையர்மெண்ட் ஆகிறப்ப அந்த பழக்கங்கள் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். இட்ஸ் நத்திங் ராங், அவங்கள அவங்கள பியூட்டியாக வச்சுக்கிறது தப்பே கிடையாது, அந்த விஷயம் தப்பே கிடையாது. அவங்க அலைஞ்சிக்கிட்டு போகிறாங்கன்னா பார்க்குறவங்க சரியாக இருந்தால் ஏன் இவங்க ஏன் திரும்பி பார்க்க போகிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கணும்ல. நான் அழகாக இருக்கிறதுக்காக நான் வந்து இன்றைக்கி வந்து லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். நான் அழகாக இருந்தேன்னா அழகாக இருக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து பார்க்க தான் செய்யும். ஆமாம் சிங்கிள் மதர் பட் அலைய மாட்டேன். அதுவும் அவங்க பாருங்கள், ஆமாம் சிங்கிள் மதர் பட் அலைய மாட்டாங்க சரிங்களா. அப்படியே இருக்கிறாங்க. அப்போ ஆண்டிஸ் வந்து நீங்கள் வந்து திரும்ப டக்குன்னு எடுத்தோட திரும்ப ஒரு குத்துக்கூடாது, அது ரொம்ப தப்பாக போயிடும். எல்லாருமே அப்படி கிடையாது. அதை நான் சொன்னேன், இது வந்து பொதுவான ஒரு விஷயம்னா எல்லாரும் அப்படி சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. சில ஏதோ இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நானும் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறேன்னே. நான் வந்து முந்தி வந்து குண்டூரில் இருந்தேன். குண்டூரில் இருக்கிறப்ப வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கேரள் தான் உங்களுக்குலாம் தெரியல, ரொம்ப வந்து தி ட்ரிங்க் தி ஸ்மோக் அந்த லேடிஸ் எல்லாம் என்னோட ஏஜில் இருக்கிறவங்களும் 50+ அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. சம்டைம்ஸ் தி வே வெரி செக்ஸி இப்படிலாம் போடுறவங்களும் இருக்கிறாங்க சரிங்களா. ஸோ நான் இருக்கிற இடத்துலேயே வந்து என்கிட்டயே வந்து திரும்ப அவங்கெல்லாம் வந்து ரொம்ப சோஷியலாக இருப்பாங்க. ஆனால் நான் வந்து எப்படின்னா வீடு வேலை பிள்ளைங்க என்னோட உலகமே இதுதான். என்னோட உலகமே பிஸ்னஸ்ஸு, பணம் சம்பாதிக்கணுமா, நம்ம ஒரு பிஸ்னஸ் செய்யணுமா, நம்மளுக்கு இருக்கிற திறமையை வெளிப்படுத்தணுமா, நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு நோக்கி தருமா, ஒரு சாதனை படைச்சோமா, நம்ம போனோமா, என்னோட மைண்டில் வந்து இது மட்டுமே தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அடுத்து நம்ம என்ன செய்வோம், இது இப்படி செஞ்சால் எப்படி இருக்கும், இது அப்படி பண்ணால் எப்படி இருக்கும். ஐம் வெரி கிரியேட்டிவ் சரிங்களா. என்னோட மைண்ட் வந்து நான் ரொம்ப வேலை கொடுப்பேன். எனக்கு வந்து லைக் இந்த வெட்டியாக இருக்கிறது வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதே மாதிரி முட்டாள் மாதிரி யோசிக்கிறதும் எனக்கு கொஞ்சம் பிடிக்காது. எது யோசித்தாலும் கொஞ்சம் தூர நோக்கில் யோசிப்பேன், இது இப்படி செஞ்சோமா அடுத்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கப்ப டோன்ட் சே அலையிறாங்க சிஸ்டர் அடுக்கு வேற மீனிங் சாரி டு சே ஏ சதா உண்மை அலையிறாங்க அப்படிலாம் வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல போடக்கூடாதுன்னு நான் தான் அதனால தான் சப்போர்ட் பண்ணி சொல்கிறேன். ஓகே ரைட்டு. அப்போ பரவாயில்ல பிரேமா சிஸ்டர், அவங்க தப்பாக எதுவும் சொல்லியிருக்கலாம், பரவாயில்ல விட்டுருவோம் சரிங்களா. தப்பான சொன்ன பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து திரும்ப கொஞ்சம் இது பண்ணி சொல்லிக்கலாம். ஓகே ஓகே எஸ் கத்ரு. அப்போ என்னை கூப்பிட்டு வந்து அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, ஏன் வேணி எப்போ பாரு வேலை வேலைன்னு இருக்க, வா ஒரு நாளைக்கு எங்கள் கூட வந்து என்ஜாய் பண்ணு, வா நம்ம வந்து திரும்ப பப்புக்கு போகலாம், வா நம்ம வந்து கொஞ்சம் மைண்ட் பீஸ் பண்ணலான்னு. எனக்கு அது கேட்டோன்னே எனக்கு தோணுச்சு, ஐயா
நான் நல்லா இருக்கிறது கூட சில பேர் பிடிக்கலையா, அப்படி நீ தான் நாசமா போயிட்ட, என்னையும் சந்தி ஏன் நாசமா பண்ற சரியா, நீ தான் கட்ட கட்டையா போட்டு தெரியவேன், நானும் கட்ட கட்டையா போட்டுல தெரிய முடியாது, நம்மளுக்குன்னு ஒரு ஒரு பாலிசி இருக்கு, நம்மளும் இப்படி இருக்குன்னு சொல்லி நம்மளுக்குன்னு ஒரு இது கொடுத்துக்கிறோம் அப்படின்னு. பட் அது போய் நான் உங்ககிட்ட வந்து சொல்ல முடியாது, அது வந்து மூஞ்சில் அடிச்ச மாதிரி போகும் சரியா. அதனால நம்ம என்ன செய்யணும், ஒதுங்கிக்க வேண்டாம், இல்லை இல்லை அது சரிப்பட்டு வராது, நீங்கள் போயிட்டு வாங்க, எப்போ டைம் இருக்கோ நான் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிறேன்னு. ஆனால் உங்களுக்கு எப்போ டைம் இருந்தாலும் நீங்கள் ஜாயினும் பண்ணவும் போகிறதில்ல. ஏன் பண்ண போகிறதுனா, பிகாஸ் அது உங்களுக்கு பிடிக்காது, உண்மையாலே அது உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம், நீங்கள் போய் செய்ய மாட்டீங்க. அதனால சொல்கிறேன், எல்லாத்தையும் ஒன்றும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது எல்லா விஷயத்துலையும். ஏதோ ஒரு ஆண்டி அப்படி இருக்காங்களா, அதுக்காக எல்லா ஆண்டியும் அப்படி இருப்பாங்க. ஏதோ ஒரு ஆண்டி வந்து என்னாச்சும் ஒன்று தப்பாக பேசுகிறாங்களா, தப்பாக பண்ணுறாங்களா, ரொம்ப கொஞ்சம் மேக்கப்பெல்லாம் பண்ணுறாங்களா, அதுக்காக எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு கிடையாது. அதனால் மேக்கப் பண்ணுறவங்க, அழகாக உடுத்துறவங்க, நல்லா மேக்கப் பண்ணிட்டு போகிறவங்கலாம் கெட்டவங்க, ஓ அவங்களாம் அலையிறாங்க, அந்த மாதிரி வார்த்தைலாம் பார்க்கக்கூடாது. அது ரொம்பான தப்பான ஒரு வார்த்தை, அது உண்மையிலே தப்பான ஒரு வார்த்தை. அதனால் அந்த மாதிரி ஆன்டிஸ் இருந்தால் நீங்கள் வந்து அழகாக இருக்கலாம், கண்டிப்பாக இவங்க யங் ஏஜில் ரொம்ப அழகாக இருந்திருப்பாங்க. நான் ரொம்ப நினைப்பேன், நிறைய பேர் நான் பார்க்குறப்ப சம்டைம் பார்க்குறப்ப கூட நானே ரசிப்பேன், அதாவது ஐய் நல்லா இருக்காங்க, பார்க்குறதுக்கே நல்ல கலையாக இருக்காங்க. நம்மளே பார்த்து எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, அக்கா நீங்கள் ரொம்ப கலையாக இருக்கீங்கன்னு கூட என்ன சொல்லியிருக்காங்க. வெரி குட், வாட் யூ சே ஜஸ்ட் நவ், பிடிக்கலையா போகட்டுங்க ட்ரெஸ், அதுதான் பிடிக்கலையா, அதாவது நம்மளுக்கு பிடிக்கலையா நம்ம அவங்களோட இது பண்ணிக்க வேண்டாம், அவ்வளோதான் சிஸ்டர். அதாவது அவங்கள போய் நம்ம வந்து மூஞ்சி அடிச்ச மாதிரிலாம் பேச வேண்டாம். அதாவது சில பேருக்கு வந்து அது வந்து சில பியசனா வந்து அது அவங்க பழகி போச்சு, அந்த அந்த தண்ணி அடிக்கிறது அந்த மாதிரி லைக் பப்புக்கு போகிறது அதெல்லாம் பழகி போச்சு சரிங்களா. நம்மளுக்கு அது பழக்கலைன்னா ஏன் வந்து பழகணும், வந்து நம்ம வந்து புத்திமதி சொல்லி தெரியுமா, ஏன் அவங்க மூட்டை நம்ம கெடுக்கணும், அவங்க போகிறாங்கன்னா போயிட்டு போட்டோம், உங்களுக்கு பிடிக்கலன்னா நம்ம போக வேண்டாம் சரியா. நம்ம நம்மளுக்காக தான் வாழ்கிறோம், இன்றைக்கி நம்ம இழுக்கிற மூச்சினால தான் நம்ம உயிரோடு இருக்கோம். இப்போ என்னோடய லைஃப் பார்த்துருக்கேன், எல்லோரும் வந்து என்னோடய ஏஜில் இருக்கிறவங்க தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்ம வந்து ஒரு ஃப்ரீ சேட், எனக்கு வந்து லைஃப் செய்கிறப்ப வந்து எல்லாம் லிசன் பண்ணுறப்ப எனக்கு எதுவுமே எல்லோரும் என் சுற்றி இருக்கிற மாதிரி எனக்கு எப்பவுமே ஃபீலிங் ஆகும். அதனால தான் அதனால் எல்லா ஆண்டியும் வந்து அப்படி கிடையாது, ஆனால் இருக்கிறாங்க அந்த மாதிரி நான் பார்த்தவங்களும் இருக்கிறேன். அதாவது டோன்ட் திங்க் அபவுட் நெகட்டிவ் பீப்புள், ஆமாம். அதாவது நானும் நான் பார்த்துருக்கேன், அதாவது ஆல்ரெடி ஒரு வயசு இருந்தால் ஒரு 53-54 வயசு கூட இருக்கும், வே கட்டையாக போடுறது, ரொம்ப அப்படியே எல்லாமே தெரியற மாதிரி போடுறது. அதுக்கப்புறம் வந்து ஆம்பளைங்கள்லாம் பார்த்தா திரும்ப ஒரு மாதிரி ரொமான்டிக்கான்னு பாருவேன், நம்மளுக்கு ரொமான்டிக் வரக்கூட மாட்டுறது. ஏன்னா ரணகலமான மூஞ்சா இருக்கேன், கோவப்படுற மூஞ்சா இருக்கேன், ஏன்னா வி ஆர் நாட் யூஸ் டு ரீட். அதுக்கப்புறம் கீழேருந்து மேலே பார்க்கறது, அதுக்கப்புறம் ஆம்பளைங்களை பார்த்தா ஒரு மாதிரியாக பார்க்கறது, அப்படி கூட இருக்கிறாங்க. நம்ம என்னவா அவங்கள பார்க்குறோமோ, நம்ம எப்படி நம்ம தோற்றத்தை கொடுக்குறோமோ, அதே மாதிரி தான் நம்மளுக்குள்ள ஃபீட்பேக்கும் அங்கேருந்து வரும் சரிங்களா, அங்கேருந்தும் வரும். ஒருத்தவங்க நம்மளை பற்றி ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னக்கே நம்ம வந்து திரும்ப சரியாக இருந்துட்டுமோ, அவங்க அந்த வார்த்தை பேசுகிறப்ப யாரை பார்த்து பேசுகிற நம்ம கேட்கறதுக்கு நம்மளுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது சரிங்களா, எல்லா ரைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி கண்டாங்கெல்லாம் நம்மளை பற்றி பேசுகிற அளவுக்கு திரும்ப நம்ம ஒன்றும் யாருக்கும் குறைஞ்சி போகணுங்களும் கிடையாது. அதனால் யாரை பற்றி நம்ம பேசினாலும் தெரியுமா, இது எதுக்கு நம்மளுக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், அன்லெஸ் அவங்க நம்மளோட சொந்தமாக இருக்கட்டும், நம்ம அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும், நம்ம பிள்ளைங்களாக இருக்கட்டும், அது கூட ஒரு அவங்களோட விஷயந்தான், அவங்களோட விருப்பம் தான். யூ ஜஸ்ட் கேன் டெல் தேம், பட் யூ கேனாட் ஃபோர்ஸ் தேம். என்னென்ன உங்கள் வழிக்கு அவங்க வரணும்னு அது மட்டும் நீங்கள் வந்து எதிர்பார்க்க வேண்டாம். பிகாஸ் எல்லா ஹியூமனுக்கும் அவங்கவுங்களோட வே இருக்கும், அவங்கவுங்களோட வே இப்படி இருக்கணும், நான் இப்படி இருக்கணும், நான் அப்படி இருக்கணும், அவங்கவுங்களுக்கு இருக்கும் சரிங்களா சொல்லுங்களா. இதான் வந்து நார்மலாக நான் சொல்கிறது. அண்டிஸ்னால் வந்து அர்த்தம் வந்து அண்டிஸ்னால் வந்து அவங்க எதுவுமே செய்யக்கூடாதுன்னு கிடையாது. நானும் ஒரு அண்டிஸ் அந்தத்தில் இருக்கேன், என்னோடய லைஃப் பார்த்துருக்கேன், நிறையா அண்டிஸும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அடுத்தவாட்டி அப்படிலாம் பேசக்கூடாதுமா, அலைஞ்சிக்கிட்டு போகிறாங்க இப்படி போகிறாங்கலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து லைஃபாக நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கப்போ நீங்கள் போகிற அத்தனை குமையினும் வந்து லைஃபாக மற்றவங்களும் படிப்பாங்க, அதில் படிக்கிறப்ப சில பேர் மனசு நோகிற மாதிரி நம்ம நடந்துக்க வேண்டாம். அதனால தான் எல்லா என்னோடய லைஃப்லேயும் நான் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவேன், நான் வந்து பொதுவான ஒரு விஷயத்த சொல்லுவேன் தவிர யாரையும் குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன். பப்புக்கு போகிறவங்க எல்லாம் கெட்டவங்க இல்லை, ஜஸ்ட் என்ஜாய் பண்ணி பண்ணுறீங்களா, ஓகே நத்திங் ராங்.
நாட் ஒன்லி மேன் கேன் என்ஜாய் உமன்ஸ் ஆல்சோ கேன் என்ஜாய். அதான் செல்ல பேருக்கு பப்புக்கு போக பிடிக்கும். நானும் போயிருக்கேன் எங்கள் அண்ணனோட, அதாவது கல்யாணம் பண்ணாத மின்னுக்கு எங்கள் அண்ணனோட ஒரே வாட்டி நான் போயிருக்கேன். எனக்கு மூணு அண்ணனுங்க, மூணு அண்ணனோட நான் ஒண்டி போயிருக்கேன். எனக்கு அங்கே இருக்கிற அந்த 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 கலர் லைட்டும் அந்த சத்தமும் அந்த மியூசிக்கும் கேட்குறப்ப எனக்கு அப்படியே மண்டலம் கிர் இப்படியே உட்காந்து அதே சுத்த ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் போக மாட்டேன். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு பிறகு ஒன்லி ஒன்ஸ் நான் போனேன். அது We look at ourselves, no need to talk about others. Enjoy your life, be happy with a good friend. So, I really cannot. எனக்கு வந்து இந்த பப்புக்கு எனக்கு வந்து கொஞ்சம் கூட ஒட்டாது. ஏன்னா அதோட சத்தம் வந்து எனக்கு அப்படியே லைக் மண்டலாம் சுத்த வைக்கும். அதுக்கப்புறம் எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி போனேன். சரியா, இது சொல்றேன் கேளுங்க. யோ, எனக்கேன்னு ஒரு சில ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம் நான் வந்து இங்கே கேளுக்கு வந்தப்ப நான் வந்து லாயர் படிக்கிறதுக்கு நான் வந்திருந்தேன். பட் சில சூழ்நிலையில் நான் தான் சொல்லிடலாம், படிச்சுனா தூக்கம் தான் வரும். அதனால வந்து திரும்ப லாயர் படிக்கிட்டு நான் வேறு ஃபீல்டுக்கு போயிட்டேன். ஸோ அந்த மாதிரி டைமில் என் கூட படித்தவங்கலாம் ஸ்டில் கீப் இன் டச்சில் இருக்கிறாங்க. அதில் வந்து ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்லாம் சோஷியஸ் லாயர். ரொம்ப நாளாக டச் விட்டு போன பிறகு தென் சிக்க ஆக்சிடென்ட்லி என்னை வந்து ஸோ ஆக்சிடென்ட்லி வந்து அவங்க வந்து என்னை தேடி கண்டுபிடி தென் இப்போ இல்லை. இது நடந்து எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு. ஒரு 15-16 வருஷம் இருக்கும். எனக்கு நிறைய பழைய கதைகள்லாம் இருக்கும். ஸோ அவங்க சொல்லிட்டாங்க, டே நான் வந்து பப்புக்கு போனோம், சரியா நீ என் கூட வா அப்படின்ட்டா. அப்போ நான் சரி, ஏ எனக்கு வந்து பப்புக்கெல்லாம் முடியாது, நீ வேணால் போறனா போ, தெரியுமா என்னை கூப்பிடாதுன்னு. ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா வாடா வாடா வாடானாலாம் ஐயோ சரி, அதான் சொல்கிறேனே இந்த ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு சில தொல்லைகளும் நம்மளுக்கு நடக்கும். அப்போ நானும் சொன்னேன், சரி வரேன். அப்பா அவன் சொன்னான், நீ என்ன செய்கிற இன்னைக்கு, நீ நக்கியா நீ குடிக்க போகிற, நான் வந்து தெரியுமா உனக்கு வந்து தம்மான் கொடுக்க போகிறேனே. நான் குடிக்கவே மாட்டேன், அப்புறம் நீ என்ன எனக்கு குடிக்கணும்னு சொல்கிறது. ஆனால் அவன் நல்லா குடிப்பான், அவள் நல்லா குடிப்பா, அவளும் என்கிட்ட சொல்லியிருக்கா அது மாதிரி நல்லா குடிப்பேனே. நான் சொன்னேன், சரி வா அப்படின்னு நானும் சொல்லிட்டு போயிட்டேன். சரிங்களா, சரி வா சொல்லிட்டு போனோன்னே அவன் சொன்னான், நான் தான் காடி ஓட்டுவேன், நான் தான் காடி ஓட்டிட்டு வருவேனே, நீ நீ குடிக்கிற நான் பார்க்குறேன், சரியா உனக்கு தும்மான்னு கொடுக்குறேன்னு. இவன் தாங்க நடக்க போது தலைக்கிலால் நடக்க போதுன்னு அப்பயே எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனோன்னே இவங்க வந்து என்னது ஒயிட் ஒயின் ரேட் வாயினா ஒயிட் வாயினா எனக்கு தெரியல. அவள் ஒரு போத்தை வச்சிட்டான். நான் இன்சைடு உட்காந்துருந்தேன், அவன் சைடு உட்காந்துருந்தா. இது வந்து ஃபேமிலி பப்பு, சரிங்களா. நிறைய ஃபேமிலி தான் வந்திருந்தாங்க. அந்த சத்தமே எனக்கு சரியான இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. அன்னைக்குன்னு பார்த்தினா ஜீன்ஸு பூட்ஸு எல்லாம் சட்டெல்லாம் வந்து திரும்ப ஒரு மாதிரி காராங்காக தான் நான் போட்டுட்டு போனேன். உடனே நான் வந்து மூஞ்சி உருன்றா வச்சுருந்தேன், சிரிக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு பப்புக்கும் எனக்கு தான் தூரமாச்சேன். இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் அந்த மாதிரி இருந்தாலும் எனக்கு ரொம்ப கோபமாக வரும். அப்படியே உருன்னு நான் உடனே சொன்னேன், டே 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 ப்ளீஸ்டா இந்த மாதிரி போலீஸ்காரி மாதிரி தெரியுமா, அப்படியே எல்லாமே ரணகாலமாக பார்த்துட்டு இருக்காத, கொஞ்சம் சிரிச்சாப்பிலே பாருன்னு. இந்த சிரிப்பு போதுமா அப்படின்னு, இல்லை நீ சிரிக்காமலே பாரு, ஆனால் கொஞ்சம் சிரிச்சுக்கோண்ணா சரி சொல்லி நானும் கொஞ்சம் மூஞ்சி கொஞ்சம் நார்மல் ஆக்கிட்டேன். ஆனால் எனக்கு பிடிக்கவே இல்லை, இப்படி தான் இருந்தேன், இப்படியே தான் இருந்தேன், எப்போ கிளம்பி தொலைவான்னு. உடனே எனக்கு உடனே லேசாக ஒரு கிளாஸில் வந்து இவ்வளோ ஊற்ற சொன்னேன். இவ்வளோ தான் திரும்ப இவ்வளோண்டு நான் சொன்னேன், ஊற்றிடாதான் நான் குடிக்க மாட்டேன்னு. அப்புறம் இவ்வளோ ஊற்றிட்டு இவ்வளோ தான் இருக்கும் ஊற்றிட்டு நான் உடனே என்ன செய்வேன், செவன் ஆப் எடுத்து அது ஃபுல்லாக ஒரு கிளாஸ் ஃபுல்லாக்கிட்டேன். இவ்வளோ ஊற்றி இவ்வளோ செவன் ஆப்பு. அப்போ அது இவளுக்கு சம்பர்ட் பண்ண எவ்வளோ இருக்கும். ஸோ அது அப்படி நார்மலான ஃபஸ்ட் தண்ணி மாதிரி தான் ஆயிரும் ஆயிரம் சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன், அவள் பக்கத்தில் உட்காந்துட்டு சரி சொல்லிட்டு அந்த போத்த ஒன்று இருக்குது சரியா நீ குடி நான் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அவள் உட்காந்துருந்தான். சரி சொல்லு, நானும் உட்காந்து அவங்க பாட்டுக்கு போட்டுருந்தான். நானும் பாட்டு இப்போ கட்டிட்டே இருந்தேன்னா ஒரு அரை மணி நேரம் கூட இல்லை, திரும்பி பார்க்குற போத்த காலி ஆயிடுச்சு. குய்யால் எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சுட்டான். நெக்கையை குடிச்சு முடிச்சு கொஞ்ச நேரம் முன்னுக்கு போயிட்டு ஆட்டமாக ஆடிக்கிட்டு இருந்தா. நானும் என்னோட அந்த கிளாஸில் வந்து திரும்ப வைக்கிறேன் குடிச்சு முடியல. நினச்சேன் இன்னைக்கு சத்தண்டா சாமி கேலேருந்து எனக்கு பாதையும் தெரியாது, ஒரு இளவும் தெரியாது, நான் எப்படி வந்து வீடு வந்து சேர போடுறேனே. அப்புறம் அவளுக்கு சரியான சூடாயிடுச்சு. அதோட ரொம்ப ஆட ஆரம்பித்தா, ரொம்ப திரும்ப உளர ஆரம்பிச்சிட்டா. உளர ஆரம்பிச்சு நான் சொன்னேன், கிளம்புமான்னு சொன்ன கேட்கல. நான் சொன்ன, நீ கிளம்புறியா இல்லை இங்கேயே கிடக்குறியா, நான் மட்டும் திரும்ப இப்போ வந்து கிளம்ப போகிறேன்னு சொல்லி காடி செய்ய மட்டும் பிடிக்கிட்டேன். அப்புறம் தன்னால் என் பிள்ளை வந்துட்டான். ஆனால் சரியான சூடு அதோடு தம்ம ஆடிக்கிட்டு தான் வந்துச்சு.
அப்பா வந்து நான் வந்து குடியிருக்கிறப்ப வந்து கொண்டோல செம்ம சூடு விட்டே ஒரு அறை ஃப்ரெண்டு தான் விட்டே ஒரு அறை அப்படி கொய்யின்னு திரும்ப படுத்துட்டான் அப்படி படுத்துட்டான் படுத்தவன் தான் அதை வீட்டுக்கு வந்து ரொம்ப நியாயம் பேசிட்டு இருந்தா விட்டே ஒரு அறை அதோட சாஞ்சவன் தான் காலையில் ஒன்றுமே நடக்காத மாதிரி திரும்ப நேற்று நல்லா என்ஜாய் பண்ணணும்ல ரொம்ப சிறப்பை பண்ண இதோட திரும்ப நீ வந்து பப்புக்கு போன ஏதாச்சும் பேச நினைச்ச பிச்சை எடுத்துருவேன்ட்டேன் இந்த மாதிரி ஃப்ரெண்டும் நாங்கள் வச்சுருக்கோம் அதனால் உங்களுக்கு பிடிக்கலையா நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் பேக்குக்கு வந்துக்கலாம் ஸோ நானும் தான் இந்த இந்த இன்சிடெண்ட் நடந்துச்சு ஸோ நான் ஐ லாஸ் கான்டாக்ட் விட்டு ஐ லாஸ் கான்டாக்ட் விட்டு இப்போ கான்டாக்டில் இல்லை பிகாஸ் ஆஃப் ஃபோன் மாற்றிட்டு பிறகு நானும் வந்து வேறு நம்பர் பச்சு அப்படியே லாஸ் லூஸ் கான்டாக்ட் ஆகிடுச்சிங்க ரெண்டு பேத்துக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இருக்கலாம் டசன்ட் மீன் நீங்கள் வந்து ஒருத்தவங்க அப்படி இருக்கிறாங்களா நம்மளும் அப்படி இருக்கணும் அப்படின்னு கிடையாது யோர் ஃப்ரெண்ட் என்ஜாயபிள் பர்சன் அவள் என்ஜாயபிள் பர்சன் கிடையாதம்மா அவள் ஒரு குடிகாரி சரியா ஏன்னா அவள் லாயராக இருக்கிறதுனால நிறைய பேர் பார்க்குறப்ப அவள் குடிக்கணும் அதாவது எல்லா லாயரும் குடிப்பாங்கன்னு இல்லை சரியா அதான் நம்ம கிட்ட தான் எல்லாமே இருக்குது நம்ம கிட்ட தான் எல்லாமே இருக்குது ஸோ இன்னைக்கு இந்த குட்டி கதை தான் உங்களுக்கு சரியா வர இன்னைக்கு குட்டி கதை ஸோ நான் குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிங்க அதுதான் அதாவது நைஸ் டு ஷேர் அதாவது நம்ம யார் கூட சேர்றோம் யார் கூட இருக்கோம் நம்ம அவங்க கூட சேர்ந்தா இப்படி ஆயிடுவோம் அப்படி பண்ணிடுவாங்க இப்படி நடந்துடும் அப்படின்னு கிடையாமல் நீங்கள் நீங்களாக இருந்தீங்கன்னால் யார் கூட இருந்தாலும் எந்த ஒரு இது கிடையாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து யார் பற்றியும் யாரும் பேசாமல் இருக்கிறது வந்து ரொம்ப உத்தமமான வேலை சரிங்களா என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் தப்பே பண்ணாதவங்க நான் ரொம்ப நல்லவன் நான் ரொம்ப இப்படி நான் ரொம்ப அப்படி இந்த மாதிரி தன் பெருமையோடு வாழ்கிற பதிலுக்கு இந்த வாழ்கிற வாழ்க்கை இந்த உலகத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான் நம்ம வாழ போகிறோம் சரியா இந்த கொஞ்சம் நாளில் எத்தனை புண்ணியங்கள் சேர்க்குறோம் எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கோம் எத்தனை பேருக்கு நீ வந்து திரும்ப நன்மை பண்ணியிருக்க எத்தனை பேருக்கு நீ ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்க எத்தனை பேருக்கு உனக்கு தெரிஞ்சதை நீ சொல்லியிருக்க அதுதான் முத முக்கியம் எத்தனையோ பேர் வந்து எனக்கு தெரிஞ்சது எனக்கு மட்டும்தான் தெரியணும் யாருக்கும் தெரிஞ்சால் நல்லா வந்துடுவாங்க அப்படி குணம் படைச்சவங்களும் அந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிலாம் இல்லாமல் இதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம போவோம் அந்த வாழ்க்கைக்கு நம்மளுக்கு இப்போ தெரியாது நம்ம சொல்லுவோமே நரகம் சொர்க்கம்னு அது யாருக்குமே தெரியாது ஆனால் அதை தெரிஞ்சிச்சுன்னா திரும்ப யாரும் உயிரோடும் இருக்க முடியாது அந்த மாதிரி இருக்கிற வாசி இப்போ வாழ்கிற வாழ்க்கையை உங்களுக்கு ஒரு சம்பளம் வைக்க தெரியுமா நல்லா வைக்கிறீங்களா அவங்க சொல்கிறாங்களா ஏய் நல்லா இருக்குது அமுதான் அப்படின்னு சொல்கிறாங்களா சொல்லி கொடுங்க அது கற்றுக் கொடுங்க தான தர்மத்தில் அதுவும் போய் சேரும் அதாவது யூ தக்கு நீங்கள் ஒரு கஞ்சம் கிடையாது அதாவது ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து திரும்ப நீங்கள் வந்து கஞ்சனாக இல்லாமல் அதுவும் அதாவது கடவுள் எனக்கு கொடுத்ததை நான் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் லைஃப்பில் மீட் பண்ணுவோம் சரியா முடிஞ்ச அளவுக்கு அக்கா அடிக்கடிக்கு லைஃப் செய்கிறேன் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் சரியா தம்பி பூபாலன் அவரும் ஒரு பெர்ஃப்யூம் கேட்டிருந்தார் அவர் வேறு யாரும் இல்லை இந்த கொத்தக்கமுனிங் ஹால் இருக்குல்ல கொத்தக்கமுனிங் கோயில் இருக்குல்ல அங்கே இருக்கிறவர் வெரி நைஸ் தம்பி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரை ஏன் பிடிக்கும்னா வந்து எப்போ போனாலும் தெரியுமா இல்லை கலகலகலன்னு பேசிகிட்டு கிடக்கும் சரியா கலகலகலன்னு பேசிகிட்டு இருக்கோம் இதாச்சும் நான் கேட்பேன் நான் சொல்லுவேன் ஐயா ஐயா இன்னைக்கு வந்து நீ பொங்கல் வெண்பொங்கல் பொடியா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பருப்பு பொங்கல் அது பொடியான்னு அன்னைக்கேன்னு அவர் போட்டு வைப்பார் ஆனால் அன்னைக்கின்னு பார்த்தா நான் கோயிலுக்கு போக மாட்டேன் அதுக்கப்புறம் களி ஊற்றுவான் நீங்கள் தான் கோயிலுக்கு வராளா உங்களுக்காக செஞ்சு வச்சா வர்றதில்லை அப்படின்னு ஓகே அதான் நிறையா பேரை நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதுக்குள்ள ஆளுங்கள் வந்து உங்களுக்கு கூட வந்து சேருவாங்க நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் உரு புருன்னா அவங்களும் வந்து அப்படி தான் போவாங்க Always don't expect a lot from other people. You give something to them. அப்புறம் நீங்கள் வந்து பெறணும்னு நினைங்க எது கொடுத்தாலும் கிடைக்கணும்னு நினைக்க வேண்டாம் சரியா வேற ஆள் ரூபத்தில் உங்களுக்கு எப்படி வச்சு வரும் ஓகேடா சொல்லுங்களா இதுதான் இன்னைக்கு உள்ள லைஃப் நான் வந்து
என்னோட லிப் க்ளாஸ் பத்தி பேசினேன், சில சில விஷயத்தை பத்தி பேசினேன் சரிங்களா. இது நல்லதை எடுத்துக்கிங்க, கெட்டதை விட்டுருக்கீங்க. யார் மனசு நான் நோக்கம் அடிச்சிருந்தேன்னா நோக்கம் அடிக்க மாட்டேன். அதாவது அப்படியே நான் பேசுறப்ப உங்களுக்கு வந்து என்னடா அக்கா நம்ம நோக்கடிச்ச மாதிரி பேசிட்டாங்க, ஒரு சின்ன விஷயம்தான் சரிங்களா. நான் யார் மனசு நோக்கம் அடிக்க மாட்டேன், அப்படியே நோக்கம் அடிச்சிருந்தேன்னா ஓகேங்களா. ஓகேண்ணா சொல்லுங்களா, அடுத்த லைஃப்ல நம்ம மீட் பண்ணுவோம். அடுத்த ப்ராடக்ட் வந்து இப்போதைக்கு எந்த ஒரு ப்ராடக்ட் வந்து வரல, ஏன்னா அன்னைக்கு நான் வந்து பேர்னது மதர்ஸ் டே அன்னைக்கு சொல்லிட்டேன். என்னன்னு யார் அந்த மதர்ஸ் டேக்கு ஓன் பண்ணியிருந்தேன் அப்படின்னு வாங்கியிருந்தீங்களோ எல்லாமே அடுத்த வாரம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்க. அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வாக்கில் தான் நாங்கள் போஸ்டேஜ் பண்ண ஆரம்பிப்போம். அதோட அடுத்த ப்ராடக்ட் வந்து சீரம் வந்துடும். சீரம் வந்துட்டு பிறகு நான் லைஃப்ல வந்து சொல்றேன். அதுக்கப்புறம் யாராரு பர்ச்சேஸ் பண்ணி என்ன மாதிரி சோப்பு ஆகணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க சொல்லலாம், அக்கா நீங்க ஏற்கனவே சோப்பு தான் அக்கா அப்படின்னு. ஆனா என்னோட ஆரம்பத்தோட லைஃப் நீங்க போய் பார்த்து இப்போ லைஃப் நீங்க பாக்குறப்ப அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. இப்போ எம்முன்னு பாருங்க, லைட் கூட இல்லை. அதாவது யூ கேன் சி தேர் இஸ் நோ லைட் அட் ஆல் சரிங்களா. லைட் அங்கே வச்சுருக்கேன், அதனால் லைட்டு போட்டு உங்களை நான் ஏமாற்ற விரும்பலை சரியா. நேச்சுரலாக இருக்குது, நேச்சுரலான ஒரு இது. அதனால் அதான் சொல்கிறேன். ஓகே சொல்லுங்களா, போய் எல்லாம் சாப்பிடுங்க. மணி 3 பாருங்க, நான் ஆஃபீஸுக்கு வந்து தெரியுமா, காஃபி குடிச்சிட்டு டீச்சர் ஃபன் சாப்பிட்டு கஸ்டமர் காலை ஹேண்டில் பண்ணிட்டு உங்கள்கிட்ட உட்காந்தெல்லாம் தெரியுமா வெட்டிக்காத பேசிகிட்டு இருக்கேன். வெட்டிக்காதல்ல, சம்திங் உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடச்சிருக்கோம் இன்னைக்கு. ஓகே டார்லிங்ஸ், சீ ஆல். அன்பான எல்லாத்துக்கும் ஸ்லம் ஹரிராய, நோன்பு பெருநாள். நோன்பு பெருநாள் அது எப்படி சொல்லுவாங்க, அது அன்பான நோன்பு பெருநாளா இல்லையே ரஃப்னாமா, எப்படி சொல்லுவாங்க நோன்பு பெருநாளுக்கு? எங்க கூட உட்காந்து பேசிட்டே இருந்தீங்கன்னா திரும்ப டைம் போறதே தெரியாது. என்னமா நோன்பு பெருநாள் வாழ்த்துக்கள் சரிங்களா. நோன்பு பெருநாள் வாழ்த்துக்கள் பாருங்க, சின்ன பிள்ளை வந்து என்கிட்ட சொல்லிட்டு போகுது. அதுக்கு இப்பதான் வயசு 21 சரிங்களா, நம்மளுக்கு 48 ஆயிடுச்சு. நம்மளுக்கு தெரியாதல கூட அது தெரியுது. இப்ப உள்ள பிள்ளைங்கெல்லாம் முந்தி மாதிரி இல்லை, நம்மளோட அட்வான்ஸ். அதனால சின்ன பிள்ளைங்க சொன்னா கூட நம்ம அது செவிசாட்சி, அது நல்லதாக இருந்தால் செவிசாச்சு சரிமான்னு சொல்லிட்டு போயிடணும். அவன் நீ சின்ன பையனா பெரியவன் வாழ்கிற வாழ்க்கை வந்து அற்புதமான வாழ்க்கை. ரொம்ப வாழ்த்துக்க, ரொம்ப வாழ்த்துக்க. வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப அற்புதமான வாழ்க்கை, ரொம்ப கலகலன்னு வாழுங்க சரியா. யார் மனசும் நோகடிக்காமல் வாழுங்க. 4 பேர் அறிஞ்சு புரிஞ்சு வாழுங்க. யாரை பற்றியும் யாரும் பேசாமல் வாழுங்க சரியா. யா ஏன்னா யாரை பற்றியும் யாரும் பேசுறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது, அதில் சம்மந்தமும் கிடையாது. அதனால் யார் மனசும் பேசி யாரும் நோக்கி அடிச்சிடாதீங்க அவ்வளோதான். ஓகே டார்லிங்ஸ், ஐ லவ் யூ ஆல். ரொம்ப சந்தோஷம் நான் லைஃப் வந்த பிறகு என் கூட ஜாயின் பண்ணி பார்த்ததுக்கு. ஸோ அவ்வளோ நாள் என் கூட வந்ததுக்கு, ஜெர்னி பண்ணதுக்கு, லைஃப் ஷேர் பண்ணி விட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த லைஃப்பில் மீட் பண்ணுவோம். அது வரையும் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் அன்பான கிருஷ்ணவேணி. பா இன்னைக்கு தான் உருப்படியா தப்பா சொல்லாம கரெக்டா சொல்லிட்டு மாதிரி ஒரு விஷயத்த பரவாயில்ல, நானும் மாஜுவாயிருக்கேன். ஓகே ரைட் சொல்லுங்களா, சி ஆல் டார்லிங்ஸ், சி ஆல் டார்லிங்ஸ். ஓகே லைஃப் என் பண்றேம்மா.